அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது வண்ணத்துப்பூச்சியின் வாழ்க்கை வட்டத்தை அவதானிப்போம். வண்ணத்துப்பூச்சி இலைகளின் கீழ்ப்புறத்தில் முட்டையிட்டு வாருங்கள், முட்டைகளை அவதானிப்போம். வண்ணத்துப்பூச்சியின் முட்டை வெள்ளை மற்றும் இளமஞ்சள் நிறத்தில் காணப்பட்டது. இது இலையின் கீழ்ப்புறத்தில் இருப்பதை அவதானிக்கலாம். நாங்கள் பெற்றுக்கொண்ட வண்ணத்துப்பூச்சியின் முட்டையுள்ள இலைகளை ஊடுகாட்டும் பாத்திரத்தினுள் இடுவோம். முட்டைகளுக்கு சேதம் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். இலைகளை உள்ளே வைத்த பின் அதன் வாய்ப்பகுதி கடுதாசியினால் மூடி ரப்பர் நாடாவினால் அல்லது நூலினால் இறுக கட்டிவிட வேண்டும். அதன் பின் வழி உள்ளே செல்வதற்காக வேண்டி கடுதாசியின் மீது சிறிய துளைகளை இடுவோம். வண்ணத்துப்பூச்சியின் முட்டையில் ஏற்படும் மாற்றங்களை தினமும் அவதானித்து வண்ணத்துப்பூச்சியின் வாழ்க்கை வட்டத்தை அறிவோம். 4 நாட்களின் பின்னர் முட்டையின் நிறம் மாறத் தொடங்கியது. 5வது நாள் முட்டையிலிருந்து வெளியே வந்த புழுக்கள் பச்சை நிறமாக காணப்பட்டன. இவை இப்பொழுது இலைகளை உண்ணத் தொடங்குகின்றன. குடம்பி பருவத்தின் படிப்படியான வளர்ச்சியை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. இதன் உடலில் பல வர்ணங்களில் கோடுகள் காணப்படுகின்றன. வண்ணத்து பூச்சிகளுக்கு 6 கால்கள் உண்டு. அதன் சுவையை உணரும் உறுப்பு கால்களில் உள்ளது. இவை பூக்களில் உள்ள தேனையே உறிஞ்சி குடிக்கும். இவை குடம்பி பருவத்தில் அதிகமான இலைகளை உண்ணுகின்றன. வண்ணத்து பூச்சிகளுக்கு கண்ணிமைகள் கிடையாது. இவை இரவில் கண்களை திறந்தபடியே ஓய்வெடுக்கின்றன. கூடு அமைக்க தயாராகும் நிலையே இது. 18 நாட்களின் பின்னர் கூடு அமைப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் மேற்புற தொழிலை கலற்றி விடுவதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. கூட்டுப்புழு நிலையில் 5 நாட்கள் காணப்பட்டது. 23 நாட்களின் பின்னர் வெளியே வந்த இந்த வண்ணத்துப்பூச்சியை நாங்கள் இப்பொழுது அவதானிப்போம். வண்ணத்துப்பூச்சியின் வாழ்க்கை படிமுறைகளானது முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, பின்னர் நிறையுடலியாக காணப்படுகின்றது. இதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காணப்படுகின்றன. வண்ணத்துப்பூச்சியை நாங்கள் இப்பொழுது திறந்து விடுவோம். இதோ இப்பொழுது வண்ணத்துப்பூச்சி பறப்பதற்கு தயாராகின்றது. பாருங்கள், பறக்கும் தம்பி தங்கைகளும் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றார்கள். இவ்வாறு வெளியில் வந்த வண்ணத்துப்பூச்சி ஓரிரு வாரங்களே உயிருடன் இருக்கும். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட எனக்கு ஊக்கமளித்த ஜூம் வகுப்பு ஆசிரியரும் புலமை தேடல் நிறுவனத்தின் பிரதம ஆசிரியருமான திரு ஷே நிஷாந்தன் ஆசிரியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஜுஹா மரியன். நன்றி, வணக்கம்.